ஹாய், 25 இயர்ஸ் நான் அவங்க ரிவ்யூ ராஜா. சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு ஏஆர் முருகதாசோடைய இயக்கத்தில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில சூப்பராக ஒரு படம் நடிச்சிருக்க படம் தான் ஸ்பைடர். ஸோ ஸ்பைடர் படத்துடைய மூவி ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸ்பைடர் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பை அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸ்பைடர் ஸ்பை வந்து நம்ம மகேஷ் பாபு, தமிழில் ஒற்றன் சொல்லுவாங்க, ஸோ இங்கிலீஷில் ஸ்பைன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு ஸ்பையாக இருக்காரு. ஓவர் இன்டெலிஜென்ட்டாக, பயங்கர ஐக்யூ பவரோட, எல்லாத்துலேயுமே வந்து ஓவர் குவாலிஃபைட் பர்சனாக தான் மகேஷ் பாபு இருக்காரு. இவரோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கால்லாம் வருதுல்ல, அந்த ட்ரேஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ட்ரேஸ் பண்ணி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை பற்றி வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இவரோட வேலையாக இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணிகிட்டே வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. அந்த காலை எடுத்து பேசும்போது தான் வந்து அவருக்கு தெரியுது கிளியராக இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் வந்து ஒரு சீரியல் கில்லர் வந்து நிறைய பேரை கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீரியல் கில்லர் யாரு, அவனை எப்படி வந்து மகேஷ் பாபு கண்டுபிடிக்க போறாரு, அவனை கடைசியில் கண்டுபிடிச்சு எல்லாரையும் காப்பாற்றுவாரா மாட்டாரா அப்படின்றது தான் ஸ்பைடர் படத்துடைய கதை. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க பாசிட்டிவ்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து மகேஷ் பாபுவோட இன்ட்ரோடக்ஷனா இருக்கட்டும், அங்கங்க சாங் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுல் பிரீத் சிங் இவங்களோட இருக்கிற லவ் போர்ஷன்ஸ், ஆஜய் பாலாஜியோட இருக்க சின்ன சின்ன காமெடி, இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் சேர்த்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. விறுவிறு நகர்ந்துட்டே இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர்வல் பிளாக் முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்ல தான் வந்து வில்லனுக்கு டைரக்டா ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று வச்சு அங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்கிறாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப்கான கியூவியும் அங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான செகண்ட் ஹாஃப் நோக்கி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல் பிளாக் வச்சிருக்காங்க. இப்படி சூப்பரா இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்க ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. அது என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாங் பிளேஸ்மெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சாங் முடிஞ்ச உடனே டக்குன்னு இன்னொரு சாங் வருது, இன்னொரு சாங் வருது, இந்த மாதிரி வந்து பேக்டா வந்து சாங்ஸ் டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கு. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வந்து இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு பைலிங்குவலா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு நிறைய சாங்ஸ், கலர்ஃபுல்லான டான்ஸ் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த சாங்ஸ் எல்லாம் வச்சிருந்த மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ஃபைட் சீன் இருக்கு. இந்த சீன் வந்து நம்ம தமிழ் சினிமாவில வந்து ரொம்பவே அப்பாற்பட்ட ஒரு காட்சிகளோட வந்து படம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சியும் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் லார்ஜர் ஆடியன்ஸா இருக்காங்க. ஏன்னா மகேஷ் பாபு தெலுங்குல பெரிய ஹீரோ, மாஸ் ஹீரோ அப்படின்றதுனால இந்த ஃபைட் சீக்வன்ஸை ஏஆர்எம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஐடியா தான் வருது. வேற ஏதாவது ஒரு தமிழ் ஹீரோ இந்த படத்துல நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏஆர்எம் இந்த ஃபைட் சீக்வன்ஸை வச்சிருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா ஒரு டவுட்டான விஷயம் தான். ஸோ அதனாலேயே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாரெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஸ்வல் கண்டிப்பா மகேஷ் பாபு அவர்கள் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ராகுல் பிரீத் சிங் வந்து அவங்களோட கியூட் லுக்ஸ்ல வந்து அங்கங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி இவ்வளோ நாள் வந்து டக்கு டக்குன்னு கவுண்டர் அடிக்கிறதா இருக்கட்டும், மொக்க லைன் சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்த நம்ம கொஞ்சம் சட்டிலான ஒரு ரோல்ல வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்களும் பிளே பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமா பரத் அவர்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல்ல பிளே பண்ணிருக்காரு. திடீர்னு பரத் அவருடைய கேரக்டர் வரும்போது அந்த சாடிசம் அது எல்லாமே வந்து சூப்பரா வந்து போர்ட்ரே பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த படத்துல எஸ்ஜே சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு வில்லனா. அவருடைய சின்ன வயசு பிளாஷ்பேக் ரோல்ல வந்து ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, ஒரு சின்ன பையன். அந்த பையன் உண்மையிலேயே எஸ்ஜே சூர்யா சின்ன வயசுல இப்படிதான் இருப்பாரு கண்டிப்பா அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் நிறைய சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. தெலுங்கு ஆடியன்ஸை கவர் பண்றதுக்காக தான் சாங்ஸ் வச்சிருக்காங்கன்னு கிளியரா தெரிஞ்சிருந்தாலும், ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்திருக்க சாங்ஸை விட மகேஷ் பாபு அவர்களுக்கு ஒரு பீஜம் செட் பண்ணிருக்காரு, அது சூப்பராகவே இருக்கு. ஆனா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை யோசிச்சு பார்க்கும்போது இந்த பீஜம் எங்கேயோ கேட்டிருக்கோமே நினைச்சா, தெரிய படத்துல ஈனா மீனா டீக்கா இந்த சாங் மாதிரியே இருக்கு. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் திருப்பி பேக் டு தி ஃபார்ம் அப்படின்னு நினைக்கும் போது லைட்டா எங்கேயோ இந்த சாங் கேட்டிருக்க மாதிரின்ற ஃபீலியும் திருப்பி கொண்டு வந்துட்டாரு. ஸோ ஹீரோவோட பீஜம் நம்ம எங்கேயோ கேட்டிருக்க மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வில்லன் எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு ஒரு மாசான பீஜம் கொடுத்துருக்காரு. அந்த பீஜம் கேட்கும் போது அந்த வில்லனிசம், சாடிசம் எல்லாமே நம்மளுக்கு உணருது. ஸோ அது மாதிரி ஒரு சூப்பரான பீஜம் கொடுத்துருக்காங்க. சாங்ஸோட பீஜம்ல தான் ஹாரிஸ் ஜெயராஜ் சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்காரு. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே எங்கேஜிங்கா சூப்பரா போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாங்க நாவலா எல்லாரும் உள்ள போய் பார்க்கும்போது, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாகியா இருக்கோ, கொஞ்சம் லென்தா இருக்கோ, கொஞ்சம் அங்கங்க குறைச்சிருக்கலாமோன்னு லைட்டா போனது. அப்படியே டக்குன்னு படம் முடியற மாதிரி இருக்கு, திடீர்னு அங்கிருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆக்சலரேஷன் அங்கங்க கொடுத்து கொடுத்து தான் வச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து முக்கியமா ஒரு சில காட்சிகள் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இது தெலுங்கு படத்துக்கான படமோ அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணும். ஏன்னா வந்து கத்தி படத்துல கூட நம்ம வந்து அந்த டனல் ஷாட் டீசர்ல பார்த்து பயங்கரமா ட்ரால் பண்ணிருப்போம். ஆனா படத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்க இடம் வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துல ஒரு சில காட்சிகள் பார்க்கும்போது நம்ம தெலுங்கு படத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் ஏஆர்எம் டக்குன்னு வந்து நம்ம தமிழ் படங்களுக்கும் இது பிடிக்கும், தமிழ் ஆடியன்ஸும் இது நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அந்த ஷார்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல மகேஷ் பாபுவையும் தாண்டி ஹீரோவை விட வில்லன் தான் நிறைய ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். இந்த படத்துல எஸ்ஜே சூர்யா அவர்கள் டோட்டல் டாமினேஷன் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் எஸ்ஜே சூர்யா அவர்கள் எடுத்துட்டு இருக்க ரோல் எல்லாம் நம்ம நினைப்போம் அவர் ஒரு சாடிஸ்டான பர்சன், அவரோட தோற்றமே அப்படிதான் அந்த மாதிரிலாம். அதே மாதிரி தான் இந்த படத்துல ஒரு ஆப்டான ரோல், இந்த ரோலை எஸ்ஜே சூர்யா மட்டும் தான் பண்ணிருக்க முடியும்னு ஏஆர் முருகதாஸ் நினைச்சா மாதிரி இந்த ரோலை நான் மட்டும் தான் பண்ண முடியும்னு எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு எஸ்ஜே சூர்யா.
அவர்கள் படத்தோடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து சிஜி ஒர்க்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து சிஜியில் தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கே தோன்ற மாதிரியான சில காட்சிகள்லாம் இருந்து, ஆனால் இருந்தாலும் கேமரா ஒர்க்காக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மகேஷ் பாபு அவர்கள் ஒரு தெலுங்கு ஹீரோ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தெலுங்கு ஃப்ளூயண்டாக பேசுவார். தமிழில் அவரே நடித்து டப் பண்ணி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையிலே ஒரு பெரிய அப்ரிசியேஷன் அவர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவருடைய குரலில் வந்து படம் ஸ்டார்ட் ஆகும் போது லைட்டாக கொஞ்சம் இவரால் கரெக்டாக பண்ணுற முடியுமா அப்படின்னு நமக்கு தோணும் போது, ஆனால் படம் ஃபுல்லாக பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வந்து எந்த இடத்துலையும் சிங்க்லாம் மிஸ் பண்ணாமல் சூப்பராகவே வந்து பேசியிருக்காரு அப்படின்றது தான் உண்மை. ஸோ மகேஷ் பாபுவுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக ஸ்பைடர் அப்படின்ற படத்தை பார்க்கும்போது இந்த படம் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு பைலிங்குவலாக வந்து எடுத்திருக்காங்க. அதை நோக்கி தான் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து இயக்கியிருக்காரு. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு தெலுங்குல சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதனால அந்த மாதிரியான மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஒரு சாதாரண ஸ்டோரியாக இருந்தால் கூட அது ஒரு தனிப்பட்ட நபருடைய கற்பனையாக இருக்கும். அந்த கற்பனையில் ஒரு சில விஷயங்கள் வந்து ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ இந்த கதையை ஒரு கற்பனையாக வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதை நம்ம கற்பனையாக எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக நினச்சி நம்ம இந்த படம் பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இந்த படத்தோட எண்டிங்கில் வந்து ஏஆர்எம்மோட ஸ்டைலில் இருக்கிற மாதிரியே ஒரு சூப்பரான சோஷியல் மெசேஜை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும், தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இந்த படத்தோட எண்டிங்கில் ஏஆர் முருகதாஸ் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஃபோனில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்றதை விட உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை லைக் பண்ணுங்க, அவங்க கிட்ட அன்பை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ ராஜா ஆகிய நான் வந்து இந்த படத்துக்கு 3.25 கொடுக்க போறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிவி 5 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓயாவோ காப்பி அடிக்க வேண்டியது, நீ உன்னே 10 வெயிட் ரன் இருப்பன்றே, 10 வெயிட் ரன் இருப்பன்றே, 10 வெயிட் ரன் இருப்பன்றே டான்ஸ் ஆடலல மானம் கெட்டவனே. டேய் தலபதிடா, தலடா, தலபதிடா.